அரசு உள்ளாட்சி வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் நடிகர் ஜி வி பிரகாஷ் கோவையில் பங்கு பெறும் முதல் இசை நிகழ்ச்சி ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி மற்றும் எம் கே என்டர்டைன் இணைந்து வழங்க உள்ளது ஜி வி குமார் இசை நிகழ்ச்சியின் தொடக்க விழா ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனத்தின் குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது ஆயிரத்தில் ஒருவன் என்று பெயரிடப்பட்டுள்ள அனைவராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சி மே இருபத்தி ஏழாம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது கோயம்புத்தூர் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் இந்த இசை நிகழ்ச்சி எம் கே என்டைமெண்ட் ப்ரொடக்ஷன் ஏற்பாடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெயில் படத்தின் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகமான ஜி வி அதன் பிறகு தெய்வ திருமகள் மதராசப்பட்டணம் ராஜாராணி போன்ற படங்களில் ஆண்டுதோறும் மனதை உருக்கும் மெல்லிசை பாடல்களை இசையமைத்து வந்தார் தெரி சூரரைப் போற்று சர்தார் மற்றும் சமீபத்தில் வாத்தி அவரது பாடல்கள் மற்றும் அவர் இசையமைத்த பின்னணிக்கு தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பேசும் சமூகம் முழுவதும் பெரும் ரசிகர் பட்டாளம் உள்ளது கச்சேரிக்கான டீசர் டிக்கெட்டுகள் மற்றும் அதிகாரப்பூர்வ போஸ்டர் ஜி பிரகாஷ் அவர்களால் சனிக்கிழமை வெளியிடப்பட்டது அதனை ஸ்ரீகிருஷ்ணா நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் மலர்விழி இக்கல்வி நிறுவனங்களின் அரங்காவலர் ஆதித்யா எம் கே என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் எம் வி மணிகண்டன் முன்னிலையில் பெற்றுக் கொண்டார் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறக்காவலர் ஸ்ரீமதி மலர்விழி அனைவரின் சார்பாகவும் ஜி வி பிரகாஷ்குமாரை வரவேற்று ஸ்ரீகிருஷ்ணா நிறுவனத்தில் இந்த இசை நிகழ்ச்சியை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் ஜி வி குமார் வாழ்க்கையிலும் தொழிலிலும் பெரியவராகவும் மென்மேலும் வளர வாழ்த்தி பேசினார் மேலும் இவர் பேசுகையில் மாணவர்கள் பல்வேறு திறன்களை இளம் பருவத்தில் வளர்க்க வேண்டும் படிப்புடன் பன்முகத் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் வரும் வாய்ப்பை மாணவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் புதிய திறனை மாணவர்கள் வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் உற்சாகமான மாணவர்களிடம் உரையாற்றிய ஜி வி பிரகாஷ் பொதுவாக முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கச்சேரிகள் அறிவிக்கப்படும் ஆனால் இன்று மாணவர்கள் முன்னிலையில் அறிவிக்கப்பட்டது மாணவர்கள் எனக்கு எப்பொழுதும் விவிஐபிக்கள் என்று தெரிவித்தார் ஏனெனில் மாணவர்களின் முன் நிகழ்ச்சியின் பங்கேற்பது மிகுந்த உற்சாகத்தை தருகிறது அதேபோல் மாணவர்களின் முன் நிகழ்ச்சியினை நடத்தினால் நல்ல ஆற்றலையும் தருகின்றன பள்ளியிலும் கல்லூரியிலும் எப்பொழுதும் சராசரியான மாணவனாகவே இருந்துள்ளேன் பெற்றோர்களை ஆசிரியர்களை அழைக்கும் வாய்ப்பை தராமல் நடந்து கொள்வேன் அதேபோல் பல்வேறு வாய்ப்புகளை இக்காலங்களில் சரியாக பயன்படுத்தியுள்ளேன் மாணவர்கள் சாதாரணமாக படியுங்கள் உங்கள் பன்முகத்திறன் வாருங்கள் முதலாவது உங்கள் முன்னிலையில் இதை வெளியிட்டது எப்போதும் ஸ்பெஷல் தான் உங்களுக்கெல்லாம் காத்திருப்பேன் என்று ஜிவி பிரகாஷ் தெரிவித்தார்